பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், அவர் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிரந்தின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க வேண்டிய வசனத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரித்தியருக்கு எழுதின நிருபம் 2:13 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமது தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்னவென்பதை ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோருமே அறிவோம். அப்படிதானே? அதாவது ஒருவராகிலும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமில்லை என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நம்மை அறியாமல் நமக்குள்ளே சில விருப்பத்தையும் அவர் வைத்து அதற்குண்டான செய்கைகளை நாம் செய்யும்படி நம்மை வழிநடத்த ஆரம்பிப்பார். ஆனால் நாம என்ன செய்வோம் தெரியுமா? நாமோ உடனே ஆண்டவரை பார்த்து, ஐயோ ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பமே இல்லை, எனவே இந்த செய்கையை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் அவரது தயவுள்ள சித்தத்துக்குள்ளே ஒரு சிலருடைய ரட்சிப்பு விடுந்திருக்கிறதை புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்பட மறுத்து விடுகிறோம். உண்மையாகவே நமக்குள்ளே அவர் உண்டு பண்ணுகிற விருப்பத்திலும் செய்கையிலும் யாரோ ஒருவருடைய ரட்சிப்பு, ஒரு கூட்டத்துடைய ரட்சிப்பு மறைந்திருக்கிறது என்பதை நாம் மறக்காமல் செயல்படுவோமே ஆனால் ஏற்ற வேளையிலே அவரது சித்தத்தை ரட்சிப்பாக மாற்றி நமக்கு வெளிப்படுத்தி அவர் காண்பிப்பார். நாம் ஜெபிக்கிறோமே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று வாயால் மட்டும் பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் எந்த தடையிடாமல் செய்யப்படுவதை போல ஆண்டவரே ஜெபிக்கிற என் மூலமாக கூட இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபித்து விட்டு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விருப்பத்தையும் அதற்குண்டான செய்கையும் ஏன் நாம் மறுக்க வேண்டும்? ஒரு விலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ரட்சிப்போடு கூடிய ஒரு விருப்பமும் ஒரு செய்யமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். இப்படியாக ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க சகோதரரை கர்த்தர் ரட்சிக்க சித்தம் கொண்டு என்னை எப்படி செயல்பட வைத்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமே. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியங்கள் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருந்த விடையிலே கத்தோலிக்க ஜனங்களை குறித்து கர்த்தர் எனக்கு இருதயத்திலே பாரம் என்று நான் சொல்ல முடியாது ஒரு விருப்பத்தை எனக்கு வைத்தார். அவங்க ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் நான் கத்தோலிக்க மார்க்கத்தந்து ரட்சிக்கப்பட்டதினாலே இந்த விருப்பம் நமக்குள்ள வந்திருக்கிறது போறது என்று நான் நினைத்து உடனடியாக நான் ஆண்டவரை சொல்லிட்டு, ஆண்டவரே, நான் கத்தோலிக்க மதத்தில் இருந்தபோது எவ்வளவு வைராக்கியமாக இருந்து இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னது எனக்கு தெரியும். கத்தோலிக்க மார்க்கத்திலேயே பிடித்தில்லாத நானே இவ்வளவு வைராக்கியமாய் நான் இருந்திருப்பேனே, ஆனால் கத்தோலிக்க மார்க்கத்திலேயே பிறந்து வளர்ந்து வைராக்கியமாய் இருக்கிற அந்த ஜனங்களை எப்படி ஆண்டவரை ரட்சிக்க முடியும்? எனக்கு கத்தோலிக்க மார்க்கத்தை குறித்து அதிகமாக தெரியாது. அவனுக்கு எப்படி நான் விளக்கி சொல்லி ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும்? அதனால எனக்கு இந்த கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே என்னை தயவு செய்து கொண்டு போகாதீங்க, இந்துக்கள் மற்ற ஜனத்தின் மத்தியிலே கொண்டு போங்க, நான் உங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கொண்டு செய்தேன் என்று சொன்னார்.
இதற்கு அடையாளமாக என்னுடைய சபைக்கு ராயப்பா என்ற ஒரு சகோதரர் கத்தோலிக்க மார்க்கம் தந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே வந்து சேர்ந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கொடுக்குற செய்தி உங்கள் சாட்சிகளாக ரொம்ப நல்லா இருக்கிறது. நான் இருக்கிற இடம் செங்கல்பட்டு தச்சூர் என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் குடியிருக்கிறோம். நான் கத்தோலிக்க மார்க்கத்திலேயே பிறந்து வளர்ந்து சாமியாருக்கு, அதாவது ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதராக மாறுவதற்காக 14 வருடங்களிலே 7 வருடம் படிச்சுட்டு பிற்பாடு அதை விட்டு வெளியே வந்து இன்றைக்கு தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க ஜனத்தின் மத்தியிலும் எனக்கு என் மேலே ஒரு பயங்கரமான விருப்பம் இருக்குது. அதனால் நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் சென்னையிலேருந்து நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் அந்த கத்தோலிக்கர்கள்லாம் தங்கி இருக்கிற விரும்பும் கத்தோலிக்கர்கள் இருக்கிற இடம் அந்த தச்சூர் என்கிற இடம், அங்கே வந்து நீங்கள் கூட்டங்கள் நடத்துங்க, உங்களுக்கு நான் ஒரு வீட்டை கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறேன்னு கொண்டு போயிருந்தார். அப்படி போய் எங்கள் கூட்டம் நடத்தும் போது, ஒரு 2-3 தடவை கூட்டங்கள் நடத்தும் போது கல் வந்து விழுந்தது. அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த வேளையில் நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், யார் பிரதர் அப்படின்னு. நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் செய்தியை முடிங்க அப்படின்னாரு. சரி, இந்த செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும் போது என்னை கூட்டிகிட்டு போனார் பாருங்கள், ராயப்பான்கிற சகோதரர். இப்போ அவர் என்னுடைய சபையிலே எங்களுக்கு அவர் உடன்கூடியராக இருந்து கொண்டிருக்கிறார், கலை சபையினுடைய போதகராக இருக்கிறார். அவருடைய அண்ணன் மார்க் என்று சொல்லக்கூடியவர் வாசலிலே நின்று கொண்டிருந்தார். அவர் என்ன பார்த்து சொன்னார், என்ன பாஸ்டர் பாருங்கிட்டு நிறைய பணம் வருதா உங்களுக்கு, அதை அந்த பெட்டியில் எடுத்து நீங்கள் வந்து எல்லாரும் ஏமாத்தலான வந்திருக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது எப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பிரதர் இல்லை பிரதர், என்னை கத்தறது கத்தோதிக்கர்கள் மத்தியிலே கொண்டு போவேன்னு சொன்னதுனால உங்கள் தம்பி என்னை இங்கே கொண்டு வந்திருக்காரு, அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு தான் வர வேலையில் லூஸு பைத்தக்காரத்தனமாக போய் இந்த பெந்தகோஸ்தி கும்பலில் சேர்ந்து விட்டான். இப்போ 10 வரைக்கும் எங்கள் கிராமத்துக்குள்ளேயே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அவனோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னாரு. இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் என்னை ஒவ்வொரு மாதம் போகும்போதும் பகைத்து கொண்டே இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடிக்கடி கட்ட வரையில் ஆட்டி சொல்லுவார், நீங்கள் யாரை வேணா நீங்கள் மாற்றிடலாம், ஆனால் நான் பரம்பரை பரம்பரையான கத்தோலிக்க, என்னை மட்டும் நீங்கள் மாற்றவே முடியாதுன்னு வேறு ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர் போல என்கிட்ட எப்பவும் சண்டைக்கு வருவார், பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் அதுக்கு தான் அப்பவே சொன்ன ஆண்டவரே, இந்த ஜனத்து மத்தியில் என்னை கொண்டு போகாதீங்க, இவங்க ரொம்ப வைராக்கியமானவங்க, இவங்க பரிசுத்த ஆவியெல்லாம் வேண்டாம்னு பேசுறவங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மீட்டிங் வந்த உடனே ஒரு கனத்த நெஞ்சோடு நான் விட்டுக்கு வருவேன், வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தா இருக்கும், நான் என் குடும்பத்தாரில் நிறைய பேர் கத்தோலிக்கிறதா இருந்ததுனால அவங்களுக்கும் சொல்லுவேன். இந்த பாரம் எனக்கு வர 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 கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆத்ம பாரம் அதிகமாகிவிட்டது. கத்தரது எனக்குள்ளே இந்த விருப்பத்தை நல்லா ஊன்றி உள்ளே வைக்க அவர் இப்போ உங்ககிட்ட ஒரு பிரேயர் வைக்க போறாரு அப்படின்னாரு. அப்படி எனக்கு காணிக்க வாங்கிட்டு, பிரதர் நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு ஜப குறிப்பு கொடுக்குறீங்களாமே அப்படின்னு. ஆமா ஆமா கரெக்டா சொல்றீங்களே, நான் சொல்றேன் சொல்லிட்டு சொன்னாரு. வருஷம் வருஷம் நான் செங்கல் சூளை போடுவேன், அந்த செங்கல் சூளை போடும்போது கரெக்டாக மழை பெஞ்சு என் செங்கல் சூளை எல்லாம் நாசமாக போயிடும். நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்து எல்லாருக்கிட்டையும் வேண்டி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக பேசுறதை பார்த்தா இன்னைக்கு நீங்கள் சொன்ன செய்தியெல்லாம் வெளியே நின்று தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்று கேட்குறேன், இந்த அதிசய அற்புதம்லாம் இன்னைக்கு கூட நடக்குதா, இயேசு செய்கிறாரா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, நான் இல்லை இயேசு அன்னைக்கு செஞ்சார் ஒரு உயிராக இருக்கும்போது, இப்போ அவர் பேரை சொல்லிட்டு நீங்கள்லாம் தெரியுறீங்க, இந்த அற்புதம்லாம் நடக்குமா அப்படின்னாரு. நடக்கும் பிரதர், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, அப்படின்னா ஒன்று செய்யுங்க, காணிக்க கொடுத்துருக்கல மனசார வாங்கிக்கிட்டு ஒன்று செய்யுங்க, இந்த வருஷம் நான் செங்கல் சூளை போடும்போது எங்கே மழை பெஞ்சாலும் சரி, ஆனால் நான் செங்கல் சூளை போடுற அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தான் நீங்கள் உள்ள செய்தி கொடுக்கும்போது இந்த கிதி ஒன்று யாரும் ஒரு மனுஷனை குறித்து தோலை போட்டான் மழை பெஞ்சிச்சு, தோதை போட்டா மழை பெய்யாம போச்சுன்னு சொன்னி எனக்கு அரையும் குறையுமா வெளியே இருந்து கேட்டேன். அந்த மாதிரி எல்லாம் உடனே நடக்குமா வேணா, நீங்க ஒண்ணு செய்யுங்க, இயேசு கிட்ட நீங்க ரொம்ப நெருக்கமாகற மாதிரி தெரியுது, அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சுத்தி எங்க மழை பெஞ்சாலும் ஏன் அந்த செங்கல் சூளை மேலே மட்டும் அந்த கிதியோன் தோல் மேலே மழை பெய்யாத மாதிரி கொஞ்சம் கேளுங்களேன், அதே மாதிரி நடக்கும்னு சொல்கிறீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நாங்கள் அவர் கையை பிடிச்சி, ஆண்டவரே இவர் கேட்குறபடியே இவருக்கு ஆகட்டும், இவர் விசுவாசத்தின்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என்ன நடந்தது தெரியுங்களா, பிற்பாடு ஒரு 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு ஒரு செங்கல் சூளைலாம் போட ஆரம்பித்த பிற்பாடு நல்ல மழை அந்த தச்சூரில்,
நான் இங்கிருந்து ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, எல்லா இடத்தையும் மழை பெய்யுது, அங்கே என்ன நடக்குதோ எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் அவருடைய விசுவாசம் வளருவதற்கு நீங்கள் காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்தை உண்டு பண்ணவர் நீங்கள், செய்கை உண்டு பண்ணவர் நீங்கள். அதனால் இதற்குள்ளே அவருடைய ரட்சிப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் காரியம் செய்யுங்க. நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அடுத்த மாதம் நான் போனப்போ அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தையை சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னார். ஏன் அப்படின்னு, எங்கள் வீட்டு மேலே சபை கட்டணுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இப்போ வந்திருக்குது. பெரிய அதிசயம் நடந்தது பாஸ்டர், உங்களை நான் கேட்ட பிரகாரமே அந்த கிதியோன வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில் ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. ஆனால் நான் எங்கே செங்கல் சூளை போட்டேனோ அந்த ஏரியாவில் மட்டும் மழை இல்லாமல் இருந்து இன்னைக்கு அந்த செங்கல் சூளை மூலமாக எனக்கு நல்ல லாபத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய குடும்பம் ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது அவருடைய விருப்பத்தை நாம் விரும்புகிறதில்லை, அவருடைய செய்கையை நாம் செய்வதற்கு மறுக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள அவருடைய தயவுடன் சித்தமாகிய ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றது. புரிந்து கொண்டு செயல்படுவோமே ஆனால் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து எப்பேற்பட்ட ஜனங்களையும் அவர் அண்டையிலே எடுத்துக் கொண்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காகவும் சாட்சிக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுக்குடைய நீர் என்ன விருப்பத்தை உண்டு பண்ணுகிறீரோ அதை உம்முடைய விருப்பம் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட அதற்கு பின்னாலே ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சித்தமானால் திங்கட்கிழமை காலையிலே யூடியூபின் விதமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.